வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளே வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் வந்து வாங்கி இந்த மாதிரி அலசி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சட்னி செய்கிறதுக்கு மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உளுந்து 2 டேபிள்ஸ்பூன், வரமிளகா தாளிக்கிறதுக்கு அதில் வந்து போட்டு நம்ம வந்து செஞ்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு 1 ஸ்பூன், சும்மா கொஞ்சோன் புளி ருசிக்காக, உப்பு நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ கொத்தமல்லியோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண் பிரச்சனையில் வந்து அது வந்து சீக்கிரமாக எளிதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதாவது கண் பார்வையோட இது வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமான தன்மை வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி மூஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு காயம் எதாவது பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டோன்னா உங்களோட சரும பருமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளோ ஆகுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிடலாம். சட்டி நல்லா சூடாகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கடுகு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன், அதை நான் அதில் போட்டுறேன். நல்லா வெடிக்கட்டும் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுருவோம், சேர்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாவும் அதை நம்ம போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தை நம்ம சேர்த்துட்றேன். பாருங்கள் உளுந்தும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த கொத்தமல்லியை அலசி வச்சுருக்கோம்ல அதை நம்ம அதில் போட்டுருவோம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா 2 நிமிஷம் வந்து கிளறி விட்டால் போதும். நல்லா உங்கள் துவையில் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். துவையிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோன்னு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏன் நான் வந்து கடைசியில் உப்பு சேர்க்குறேன்னா கொத்தமல்லியில் வந்து உங்களுக்கு உப்பு தங்கியிருக்கணும், அதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி இருக்கு இல்லையா, புளியை நீங்கள் வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, போதும். இன்னும் 2 நிமிஷத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அரைங்க. பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தயிர் சாதம், லெமன் ரைஸு, புளியோதரை, இல்லைனா வெறும் ஒயிட் ரைஸ்லேயே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் பிசைஞ்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹோட்டலில் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து வச்சுருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.